ரஜினிங்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு மின்னல். அந்த மின்னலை பிடிக்கிற சக்தி வந்து நமக்கு அவரே கொடுக்குறாரு அப்படிங்கும் பொழுது, இப்போ ஏற்கனவே மகிழ் திருமணிக்கு விஜய் படம் இயக்குற வாய்ப்பு கிடைச்சிது. அதை வந்து உதயநிதி கிடைத்தார், என் படத்தை பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது. விஜய்க்கு இருக்கிற அரசியல் ஆசை ஆரம்பத்திலேயே மண்டையில் குட்டி உள்ளே போக வச்சுங்கிறது. இளைஞர்கள் கூட்டம் ஒன்று பெருசாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்களுடைய வாக்குங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கு. இந்த சர்வேலாம் இப்போ எடுத்துருக்குறாங்க, ஈரோடு கிழக்கு. எல்லாரையும் பயமுறுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அதை தான் இந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கான விளைவை ஜனங்க கொடுத்துட்டாங்க. அந்த படம் பெருசாக ஓடலை. சார், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் சென்னையில் மட்டும் இதுவே பண்ண மாட்டீங்க, கான்சர்ட்டே பண்ண மாட்டீங்கன்னு. அடுத்த மாதம் பார்த்தா அவரோட ரெண்டு படத்தோட மியூசிக் லைவாக வந்து மக்கள் பார்க்க போகிறாங்களே சார், கன்ஃபார்ம் தானே சார் அது ரெண்டு படமும், பொன்னியின் செல்வன் பத்து தலை. ஆமாம் ஆமாம், ரெண்டும் அதை எந்த அளவுக்கு கிராண்டாக அவங்க பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ரசிகர்களை கூப்பிட்டு பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போ நேரு ஸ்டேடியத்துலலாம் விஜய் படம் பண்ணாங்க, ஃபுல்லாக ரசிகர்கள் கூட்டம் தான் சார். லெஜெண்டு படம் கூட பண்ணாங்க சார். அது லெஜெண்டு, அது அவருடைய தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்கள்லாம் உள்ளே இறக்கி அதுக்கே கூட்டம் இடம் பத்தில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவங்களெலாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் அப்படின்னு இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பட விழாங்கிறது வந்து இந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் வருவாங்க, அவ்வளோதான். ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்கள் மட்டுமே வரணும்னா அது ஒரு கான்செப்டாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். சார், இப்போது அந்த ரெண்டு ஆடியோ லான்ச்சில் ஒரு ஆடியோ லான்ச் பற்றி கேட்கணும்னு இருந்துச்சு சார். பத்து தலை படம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் வந்து டப்பிங் பேசினா படம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த மாதம் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கன்ஃபார்மாக இருக்குல்ல சார். இன்னொன்று கேள்விப்பட்டது என்னென்னா, சிம்பு படங்கள்லேயே அதிகபட்ச செலவு பண்ண ஆடியோ லான்ச்சாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு, உண்மை தானே சார் அது? ஆமாம், இப்போ அவர் ஞானவேல் ராஜாவுக்கும் இப்போ அவருடைய பழைய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டார். இப்போ அதற்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ஸ்டெப்பாக வைக்கணும்னா, இது வந்து இப்போ ஒரு படம் பண்ணாங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்கங்கிறத தாண்டி அதை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கங்கிறது மற்றவர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்னா அவர் எப்படி பண்ணுறாரு, எவ்வளோ செலவு பண்ணுறாரு, எவ்வளோ பேரை கூப்பிட்றாரு, அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே மற்ற நடிகர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்குகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நடித்து கொடுக்குறோம், அது ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருங்கிறதையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பத்து தலையை வந்து சிம்புக்காகவோ அல்லது அந்த இயக்குனருக்காகவோ அந்த படத்துக்காகவோ அந்த கதைக்காகவோலாம் தாண்டி இந்த ஆடம்பரம் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் தேவைப்படுது. அதனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சை தான் அவர் பண்ணுவார். இதற்காகவே வந்து தாய்லாந்தில் இருக்கிற சிம்பு வராரு சென்னைக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் ஒரு ப்ரோமோ சாங்கில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியா சார்? இல்லை, அதுதான் இப்போ நம்ம அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, பேசி நம்ம ஒரு கருத்து இருந்துச்சு, ஒரு ப்ரோமோ சாங் பண்ணுறாங்க, இவர் போய் அங்கே உட்காந்துட்டார், நியாயமாக அவர் இங்கே வந்திருக்க வேணாம், விஜய் படத்துக்கெலாம் ப்ரோமோ சாங்கில் ஆமாம் அப்படிங்கிறத நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கௌதம் கார்த்தி நல்லா வரணும்னு சிம்பு நினைக்கிறாரு, அதனால் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, கார்த்தி கௌதம் கார்த்திக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ப்ரோமோ சாங் பண்ணுங்க அப்படின்னு சிம்பு தான் சொன்னப்பில். அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கே பிளான் பண்ணாங்க. அதனால் அந்த சாங்கில் முழுக்க முழுக்க கௌதம் கார்த்திக் இருந்தால் தான் சரியாக இருக்கும்ட்டு தான் அவர் அதில் வரல அப்படின்ட்டு எங்கிட்ட ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிஜமாவே சிம்பு கிரேட் தான் சார். கமல் அவர்கள் நம்ம நிறைய படமாக வரிசையாக வந்து ஓகே பண்ணிட்டே இருக்காரு, இப்போ அடுத்து எதுக்கு தான் சார் ஷூட்டிங் போகிறாரு? கமலஹாசன் வந்துங்க, நீங்கள் அவர் திரைப்படம் அரசியலில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து அவர் கணக்கே கிடையாது. அவர் நீங்கள் 24 மணி நேரம் நடிக்க சொன்னால் 24 மணி நேரம் நடிச்சிட்டே இருப்பார். நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுங்கன்னா சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருப்பார். அப்படி ஒரு தாகம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது சினிமாவில். அதனால் நிறையா படங்களை ஒத்துக்கிறாருங்கிறத வந்து ஒரு குறையா சொல்லாதீங்க, குறையா சொல்ல நிஜமாவே தமிழ் கமல் ரசிகர் அந்த இதில் கேட்குறேன் சார். ஆமாம், தமிழ் சினிமா கிடைத்த வரம். அடுத்த படம் அப்படின்னா
அவர் வந்து இப்போ இந்த இந்தியன் டூவை முடிச்சுட்டு ஹெச் வினோத் படம் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ அவரே ஹெச் வினோத்தை இந்த படம் பண்ணுவாரா வேறு படம் பண்ணுவாரா, இது மாதிரி ஒரு பெரிய படமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மணிரத்னம் வந்து தயாராக இருக்காரு கமலை வச்சு பண்ணுறதுக்கு, பா ரஞ்சித்து ரெடியாக இருக்காரு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதில் யார் வரப்போகிறாங்க, யாரை வந்து கமல் டிக் அடிக்க போகிறாருன்னு தெரியல சார். அந்த முடிச்சிட்டுன்னு அப்படி சொன்னீங்க சார், இந்தியன் டூ ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டே இருந்தாங்க, ஒரு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இன்னொரு படமும் முடிவுக்கு வந்துச்சு சார், நம்ம கௌதம் வாசுதேவ மேனனோட துருவ நட்சத்திரம். ஆமாம், ஒரு வழியாக ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க? மே மாதம் பண்ணுறாங்க. மே மாதத்தில் இப்போது ஏப்ரலில் தானே சார் இந்த படமும் வரும், ஏப்ரல் எண்டில் தானே சார் நம்ம? அதான் ஏப்ரல் 28 பொன்னியின் செல்வன் வர்றதா இருக்கு. சொல்ல முடியாது, அது வந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சிஜி அந்த சிஜி மட்டும் இல்லை, விஜயுடைய படத்தோடு இதை கொண்டு வரலாங்கிற மாதிரி ரெட் ஜெயின்ட் ஒரு முடிவில் இருக்காங்க. இன்னொன்று வந்து அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது. விஜய்க்கு இருக்கிற அரசியல் ஆசை ஆரம்பத்திலேயே மண்டையில் குட்டி உள்ளே போக வச்சுணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே ரெண்டு கட்சிகள் இங்கே பிரதானமான கட்சிகள் இருக்குது. இந்த ரெண்டு கட்சிக்கு எதிராக புதுசாக ஒரு கட்சி முளைச்சி வந்ததுன்னா அதை வளர விடாமல் செய்யணுங்கிறதுல எல்லாருமே ஒரு கூட்டணியாக இருப்பாங்க. விஜயகாந்த் பண்ண மாதிரி. ஆமாம், விஜய் அது பாதி வந்து அவரே கெடுத்துக்கிட்டாரு. பட் பொதுவாக அப்படி ஒரு மனநிலை இருக்குது. இப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கார், அவருக்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் ஒன்று பெருசாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்களுடைய வாக்குங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம். இந்த சர்வேலாம் இப்போ எடுத்துருக்குறாங்க, ஈரோடு கிழக்கு சர்வேலாம் எடுத்துருக்கிறாங்க. அதில் மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 18 வயது இளைஞர்கள் எல்லாருமே வந்து நாம் தமிழர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 18 வயது இளைஞர்கள் அவங்க எல்லாமே வந்து விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. அவர் அரசியலுக்கு வரும்பொழுது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நாளைக்கு கொடுத்துச்சுன்னா அது வந்து ஆரம்பத்திலே அதை தடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் நிச்சயமாக வரும். அதில் வந்து அரசியலுங்கிறது அதுதானே, வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியலுங்கிறது ஒருத்தரை காலி பண்ணிட்டு வர்றது தான் அரசியல். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக விஜய்க்கு எதிராக சில கம்பு சுத்துற வேலைகள் நடக்கும். அப்படி வந்து ஒரு வேலை இந்த படத்துக்கு எதிராக, விஜய் படத்துக்கு எதிராக பொன்னியின் செல்வனை இறக்கக்கூடுங்கிறது தான் இப்போதைய நிலைமை. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திட்ட நம்ம கேட்கும்பொழுது இல்லை சார் ஏப்ரல் 28 தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துருவ நட்சத்திரத்தை அப்படியே விட்டீங்க சார். ஆமாம், துருவ நட்சத்திரம் இப்போ இந்த படம் 28ன்னா ஒரு 3 வாரம் அதிகபட்சம் ஓடும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி தான் தீரணும். அந்த நேரத்தில் துருவ நட்சத்திரத்தை விடலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, அது வந்து சம்மர் வெக்கேஷன், அப்போ கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வர்றதை தவிர பெரிய பொழுதுபோக்கு மக்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அது சரியான டைமாக அவங்க நினைக்கிறாங்க, அதை ஒட்டி தான் அந்த வேலைகள் போய். ஸோ கௌதம் மேனன் பண்ண ஒரு படம் தியேட்டருக்கு வருது. அப்படி கௌதம் மேனன் பண்ண படம் வருதுங்கிறத தாண்டி பல வருடமாக வந்து முடங்கி கிடந்த ஒரு படம் அது வந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய லைஃப். ஏன்னா விக்ரமுக்கும் இப்போ அண்மையில் பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொன்னியின் செல்வனில் ஒரு கேரக்டர் தான் வர்றத தவிர ஒரு தனியாக விக்ரம் நடித்து ஒரு படம் வெற்றியான்னா ரொம்ப ஆயிடுச்சு. நான் ஹாரி ஜெரா மியூசிக்காக வெயிட்டிங். ஆமாம், அவருக்கும் ஒரு பெரிய கம்பேக்காக அது இருக்கும், அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்கும் சார். நீங்கள் வந்து சமூக கருத்து ப்ளஸ் சினிமா ரெண்டுத்தையும் தனி பெரிய பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டுத்துக்குமே ஒரு 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 அளவுகோல் இருக்கணும், ரெண்டுத்துக்குமே மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது நிறைய படங்கள் நான் வந்து ஒரு இந்த இந்த ஒரு மாசத்தில் நம்ம ஒரு 3 படம் வந்து வந்தது சார், எஜுகேஷன் பற்றி பேசுகிற படங்கள் 3, ஒரு ஒரு வெப்சீரிஸும் 2 படங்கள், ஒரு 2 படங்கள் வந்து அதை வந்து மேல் நோக்கி ஒரு டைரக்டரோட கருத்தை தாண்டி மற்ற இது எல்லாமே. இன்னொரு படத்தில் ஒரு வேற ஒரு கருத்து இருந்தது சார், நீங்கள் வந்து பக்கத்து மாநிலத்துக்கு கூட போய் படிக்காதீங்க அது கூட நல்லதில்லை, சென்னை பாண்டிச்சேரியில் போய் படிக்காத, அதான் எக்ஸாக்ட் டைலாக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக ரொம்ப ரொம்ப தீங்கான ஒரு கருத்தை தான் அந்த படம் சொல்லுது. இன்றைக்கி வந்து பெண்கள் எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாங்க, அழகாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க, அவங்க செய்யாத வேலையே கிடையாதுங்கிற அளவுக்கு பெண்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி பல லேடிஸ் ஹாஸ்டலில் அவங்க தங்கி தன்னம்பிக்கையோடு ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்தை அவங்க குடும்பத்தை மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே ஒரே பார்வையோடு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்னொன்று, சமூகத்தில் தவறுகள் நடக்கலையா, அவங்கள பற்றி தான் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பெரும்பான்மை என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரொம்ப இங்கொன்றும் அங்கொன்றுமா நிறைய தவறுகள் இருக்குது, அதை வந்து பூதாகரமாக காமிச்சு எல்லாரையும் பயமுறுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அதை தான் இந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கான விளைவை ஜனங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த படம் பெருசாக ஓடலை, எப்படியாவது ஓட வச்சிடலான்னு அந்த கருத்துக்களை வந்து
ஒரு ஏதாவது ஒரு எதிர்கருத்து வந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணி எப்படியா ஒரு நாலு பேரை தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டுலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தின் மீதான கருத்து வந்து அவனுக்கு தெளிவாக இருக்குது ரசிகனுக்கு. இப்போது ஒரு படம் நீங்கள் அது அது தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் தீர்மானிச்சிடுறான், இதுக்குள்ளே போகலாம் போவானாங்கிறது அந்த போஸ்டரை பார்த்து தீர்மானிக்கிறான். ஸோ அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி அபத்தமான கருத்துக்கள் எப்போவுமே ஏற்படுது. நம்ம கூட பார்த்தீங்களா இப்போ கூட அந்த படம்னு சொன்ன பேரை சொல்லுங்க. அதுதான் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பயும் போல் வந்து ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக நிறைய சினிமாவுக்கு தேவையான விஷயங்களையும் ரசிகர்களுக்கு தேவையான நிறைய அப்டேட்ஸையும் தந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ.